சென்னையில் இப்போ புயல் அறிவிக்கப்பட்டிருக்கிறதால ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ பிக்பாஸ் டீமுக்கும் கமல் சார் அவருக்கும் வந்திருக்கு தான். அதாவது மாண்டஸ் புயல் இன்னைக்கு புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் கடை கிடக்க போகுது. அதனால் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் பாண்டிச்சேரி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சென்னையில் இருக்கக்கூடிய இவிபி ஃபிலிம் சிட்டியில் தான் பிக்பாஸ் சீசன் 6க்கான செட் போடப்பட்டு அங்கே ஷோ நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. அந்த பகுதி சுற்றி எக்கச்சக்கமான ஆறுகள் ஏரிகள் இருக்கிறதால ஒருவேளை அதிகமாக கனமழை பெஞ்சுது அப்படின்னா வெள்ள நீர் வந்து பிக்பாஸ் செட்டில் வரது வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இது மாதிரி பல சீசனில் தண்ணி வந்திருக்குது. சீசன் 4ல கூட போட்டாளர் வீட்டில் தண்ணி வரும்போது அதுக்கப்புறம் அவங்க வெளில போயிட்டு மறு வீட்டில் கொண்டு வரப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ பிக்பாஸ் சீசன் 6லேயும் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கவலை ஏற்பட்டிருக்குது. அப்படி ஒருவேளை வீட்டுக்குள்ளே தண்ணீர் வர பட்சத்தில் முதல்ல ஹவுஸ்மேட்ஸோட பாதுகாப்பு அப்படிங்கிறதா முக்கியம். ஷோவில் ரெண்டாவது விஷயம்தான். உடனடியாக அவங்க ஒரு 2-3 நாளைக்கே தங்கக்கூடிய பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு தங்க வச்சுருவாங்க. வீட்டுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் போட்டியாளர்கள்லாம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் இப்போ சென்னையில் புயல் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சு வந்துட்டுருக்கு. மழை வந்து கனமழையாக மாறுச்சு அப்படின்னா சென்னையில் ஒரு சில இடங்களில் தெருக்கள்லேயே வெள்ள நீர் போகிறதையும் பார்க்குறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக பிக்பாஸ் வீடும் பாதிக்கும். ஒருவேளை தண்ணி வந்துச்சு அப்படின்னா பிக்பாஸ் சீசன் 6 வீட்டில் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அப்புறப்படுத்தப்பட்டுட்டு அவங்க 2 நாளோ இல்லை 1 நாள் கழிச்சு தான் மறு வீட்டில் கூட்டு வரப்படுவாங்க. இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோட். வீக்கெண்ட் எபிசோடுக்கு கமல் சார் காலையிலே ஷூட்டிங் வந்துடுவார். ஆனால் புயல் இன்னைக்கு நைட்டு தான் கரையை கிடக்குது. நைட்டு கரையை கிடக்கும் போது என்ன விதமான அசம்பாவிதங்கள் ஏற்படுத்த போதுன்னு தெரியல. ஒரு சில இடங்களில் மரங்கள் கீழே விழுந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம், மின் இணைப்பு துண்டிக்கப்படலாம். அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு மினிமம் 1 டே ஆகிடும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக வீக்கெண்ட் எபிசோடுமே கமல் சார் போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்காராம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் அங்கேருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துல தங்க வச்சுருங்க. நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோட் நடத்த வேணாம். பொதுமக்கள் யாருமே இந்த ஷோவில் வந்து கலந்துக்க வேணாம். எல்லாரும் வீட்டில் இருந்தபடியே ஷோவை பார்க்கட்டும். ஒருவேளை எவிக்ஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னா நான் வீடியோ கால் மூலயமா நான் வந்து எவிக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கிறேன், ஹவுஸ்மேட்ஸ்க்கு புரிய வச்சு அது மூலயமா போட்டியாளர்கள் வெளியேற்றப்படட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் டபிள்யூஎஷனுக்காக ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காங்களா. இது சம்மந்தமான டிஸ்கஷன் இப்போ மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டுருக்குது. ஸோ இந்த புயல் வந்து கரையை கடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன விஷயங்கள் நடக்க போகுது, நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோடு இருக்குமா, ஒருவேளை வீக்கெண்ட் எபிசோடு இல்லாமல் கமல் சார் வந்து டபுள்யூஷன் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் புயல் காரணமாக கனமழை பெஞ்சுதுன்னா அது மூலயமா வெள்ள நீர் வந்து பிக்பாஸ் வீட்டில் வரும்போது போட்டியாளர்கள் அப்புறப்படுத்தப்படுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் போட்டியாளர்களோட பாதுகாப்பு தான் முதல் அப்படிங்கிறத கருதி ஒரு சின்ன மழையோ இல்லை புயலோட தாக்கம் அதிகமாக இருந்தாலோ போட்டியாளர்கள் வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.